புட்டு மேக்கர் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பாரம்பரியமான முறையில் ராகி புட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ராகி புட்டுன்னு சொல்லலாம், கேப்ப புட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புட்டு செய்கிறதுக்கு ராகி மாவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து கடையில் வாங்கின மாவில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் கடையில் வாங்கி செய்ய போகிறீங்க அப்படின்னா பிராண்டடாக வாங்கிக்கோங்க மாவை. நீங்கள் வீட்டில் அரைச்சது இருக்குது அப்படின்னா ஒரு முறை சளிச்சுக்கோங்க. இதை வந்து வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே செய்யலாம். ரெடிமேட் மாவாக இருந்தாலும் சரி தான், அப்படியே செஞ்சிடலாம். இப்போ இந்த மாவு நம்ம இனிப்பு போட்டு தான் செய்ய போகிறோம், ஆனாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா இனிப்பு தூக்கி கொடுக்கும். ராகி மாவு சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும், அங்கங்கே தங்கிடக்கூடாது, நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். ஸ்பூனில் தான் தண்ணி சேர்த்துக்கணும். நார்மல் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான், சுடு தண்ணியோ கொதிக்கிற தண்ணியோ சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெரிய ஸ்பூனில் தான் தண்ணி சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்பூனுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கிறேன். புட்டு மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், மொத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படி மொத்தமாக தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும், கட்டிகள் ரொம்ப விழுந்துடும் இந்த மாவில். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். புட்டு மாவு பதம் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும். கையில் பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்படி உடைக்கும் போது நல்லா தூளாக உடஞ்சிடணும். ஆனால் என்ன தான் கையில் பிசைஞ்சாலுமே இதில் கட்டிகள் இருக்கோ அதை கிளியர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பெரிய சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சளிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கட்டிகள் இருக்கவே இருக்காது. இதில் வந்து வேஸ்ட்டவும் ஆகாது மாவு. நல்லா கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு இந்த மாவை சுத்தமாக சளிச்சு எடுத்துருங்க, கட்டிகள் சுத்தமாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி நான் எல்லா மாவையுமே சளிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் புட்டுக்கு மாவு பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக புட்டு நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வறுத்த வேர்க்கடலையை பல்ஸ் மோடில் வச்சு குறக்குறப்பாக அரைச்சிட்டேன். ஒன்றும் பாதியமாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காயில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த கருப்பு பகுதியை நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக தேங்காயை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பொடி துருவில் துருவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பொடி துருவலிருந்து ஒரு ஸ்பூனுக்கு இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு கூட இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. புட்டு சாப்பிடும்போது இடையிலடையில் அந்த தேங்காய் துருவல் இருக்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது எல்லாம் ரெடியாக இருக்குது. புட்டு வேக வைக்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது சிரட்டை எடுத்திருக்கேன், அதாவது கொட்டாங்கச்சி இருக்கு இல்லையா, அதுதான். அதில் 3 கண் இருக்கும். அதில் வந்து நம்ம தேங்காய் எடுக்கும்போது இந்த ஒரு ஓட்டை வந்து நம்ம ஓப்பன் ஆகிடும். அதை வந்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஹோல்ஸை பெருசாக்கிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம இந்த புட்டை செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய்யை இந்த சிரட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் முதல்ல சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த தேங்காய் துருவலுக்கு மேலே நம்ம இந்த ராகி மாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 1 மேலே 1 சேர்த்துக்கணும். இப்போ மாவு சேர்த்த பிறகு திரும்பவும் நான் 1/2 ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சு அந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இந்த வேர்க்கடலை சேர்க்கறதுனால புட்டு நல்ல மணமாக இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக திரும்பவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ராகி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மாவுக்கு மேலே திரும்பவும் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே இந்த பொடிச்சு வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் நீங்கள் வந்து தேங்காயிலையும் நிப்பாட்டிடலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி பொடிச்ச வேர்க்கடலையும் நிப்பாட்டிடலாம். இந்த மாதிரி மாவை சேர்த்துட்டு கூட கடைசியாக நிப்பாட்டிடலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நான் வந்து இந்த மாவை சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். புட்டு 2 விதமாக வேக வைக்கலாம். சிரட்டையில் வேக வைக்கிறது 1 விதம், இன்னொன்று குட்டி குட்டி கிண்ணம் கிளாஸு அதுலேயும் கூட வேக வச்சுக்கலாம். சிரட்டையில் எப்படி 1/1 நம்ம சேர்த்தோமோ அதே மாதிரி நான் இந்த மாதிரி கிண்ணத்துலேயும் கிளாஸ்லேயும் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். முதல்ல சிரட்டையில் இருக்கிற அந்த புட்டை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 லிட்டர் குக்கர், அதாவது சின்ன குக்கர் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டுருங்க. உள்ளே வந்து கேஸ் கட்டு இருக்கட்டும், அதை எடுக்க வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு மேலே விசில்லாம் போடக்கூடாது. அந்த ஆவி வர இடத்துல தான் நம்ம வந்து அந்த சிரட்டையை செட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா அழுத்தி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணதை ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கரை அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இந்த சிரட்டையை தட்டாத அளவுக்கு ஒரு பாத்திரத்தை கவுத்தி வச்சுருங்கேன். இந்த மாதிரி அடுப்பு தீ மிதமான தீயில் இருக்கணும். வேகிற டைம் 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிண்ணத்துலேயும் டம்ளர்லேயும் செட் பண்ணோம் இல்லையா, அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீமர் தட்டு வச்சு இந்த மாதிரி வச்சியும் நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேகிற டைம் பார்த்திங்கன்னா
ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். இப்போ செரட்டையில் இருக்கிற அந்த புட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஆவி பறக்க பறக்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது இந்த ராகி புட்டு. இப்போ இது அடுப்பிலிருந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா சுட சுட நல்லா மணமாகவும் இருக்குது, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது நல்லா சூடாகவும் சர்வ் பண்ணலாம். நல்லா கவுத்திட்டு லைட்டாக தட்டி விடுங்க, ஈஸியாக வந்துடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ராகி புட்டு. இப்போ இதில் இனிப்பு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம், ஒயிட் சுகர் எதுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். சாஃப்டான ராகி புட்டு கூட அந்த பொடித்த வேர்க்கடலையும் துருவன தேங்காயும் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.